பின்னாடி வாங்க கேமரா பின்னாடி வாங்க பின்னாடி விக்கி இப்படி வாப்பா விக்கி இங்கிட்டு வா விக்கி இங்கிட்டு வாடா நீ தான் பிரேம் போதுல இங்க எல்லாருக்குமே கல்புரங்க இருந்துக்கிறா முதல் ட்ரெய்லர் 95 மில்லியன் பார்வையாளர்கள், அடுத்த ட்ரெய்லர் 75 மில்லியன் பார்வையாளர்கள். இப்படி ஒரு பிரம்மாண்டமாக தயாரித்த படம் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோட கதை திரைக்கதையில் தேசத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு படமாக இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். ஏபி அர்ஜுன் இயக்கத்தில் துருவா சார்ஜியா, வைபல் மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அக்டோபர் 11 ரிலீஸ் ஆக உள்ள படம். இப்போது படக்குழுவினரை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். தயாரிப்பாளர் உதய் கே மேத்தா அவர்களை அழைக்கிறோம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கதை நாயகன் துருவா சர்ஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வைபவ் சாண்டலி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சரிகமா ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதுவரைக்கும் இல்லாத அளவு பெரும் பொருட்செலவில் 13 லாங்குவேஜில் ஒரு பேன் இண்டியா ஃபிலிமாக ஒரு பிரம்மாண்டமாக தயாரித்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் தரத்தில் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஸ்டோரியாக தயாரிச்சிருக்காங்க. உதய் கே மேத்தா தயாரிப்பாளர் அவர்களை இப்போது வெல்கம் அட்ரஸ் கொடுக்கறது அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஆம் நாட் வெரி ஃபெமிலியர் வித் தமிழ். ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், ப்ளீஸ் பார்டன் மீ. Next time when I come, definitely I will speak in Tamil. Welcome you all. First time we are previewing this song to you, to your Tamil Nadu media. So this process of filmmaking has taken us 3 years. And we have tried to create something very nice for the audience. And with this, in this journey, Arjun sir, he's given the story to the film and he's guided us all along. And a lot of dedication with my hero, with his support, because 3 years is not a small period to film a film. So with his dedication and our technical support, what you are seeing today, this was possible. And our beautiful heroine Vaibhavi, she is also been a very good
ஆக்டர் சப்போர்ட்டிங் டு அவர் ப்ராஜெக்ட். அண்ட் ஒன் மோர் திங், ஐ வுட் தேங்க் சாரேகமா. ஆனந்த் சார் இஸ் ஹியர், ஸோ பார்ட்னரிங் வித் அஸ் ஃபார் த மியூசிக் ஆல் ஓவர் இண்டியா. அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் சப்போர்ட் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சினிமாவில் மூச்சடைய எடுத்த உங்கள் முயற்சியும் பயிற்சியும் நிலத்தில் புதையுண்ட வியர்வி தொழில்கள் உங்களின் வெற்றியில் பதிந்த பெயர் மூவர்ண பெருமையை ஊரெங்கும் உலகெங்கும் கொண்டு சென்று மண்ணை நேசித்த மாபெரும் படைப்புகள். வீரமும் இரத்த வேகமும் படத்தில் டூப்பின்றி நிஜத்தில் நீங்கள் கண் சிமிட்டும் நேரத்தில் கடந்து போனீர்கள். காலம் சில கடந்தும் நினைவில் நிழலாடும் ஜென்டில்மேன் முதல்வன் லியோ, தேசமும் தேகமும் இரு கண்கள் என கொண்டாடும் கலைஞன் மார்டினை எழுத்தில் கொண்டு வந்த ஆக்ஷன் கிங் ஒன் அண்ட் ஒன்லி அர்ஜுன் சர்ஜா அவர்களை படக்குழுவினரை அறிமுகப்படுத்த அழைக்கிறோம். இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் கலைஞர்களுக்கும், அப்புறம் சாரேகமா சேர்ந்த ஆனந்த் அவர்களுக்கும், என்னுடைய தயாரிப்பாளர் உதய மகதா அவர்களுக்கும், அப்புறம் என்னுடைய அன்பான ஆக்ஷன் பிரின்ஸ் த்ருவா அண்ட் வைபவி, வெல்கம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலி இதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி, மும்பையில் ஒரு இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் மீட் இருந்தது. ஸோ அது ரொம்ப தூரங்கிறதுனால சில பேர் மட்டும்தான் அங்கே வர முடிஞ்சது, சில பேரை மட்டும்தான் நாங்கள் வந்து அங்கே சந்திக்க முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் எனக்கு ரெண்டு ரோல் இருக்குது. ஒன்று த்ருவாவோட மாமா, என்னுடைய தங்கச்சி பையன் த்ருவா அப்படின்னு சொல்கிறது விட என்னுடைய பையனன்னு சொல்லிக்கிறது நான் பெருமை அடைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து அங்கே பிறந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். ஸோ இன்னொரு ரோல்னா, இந்த படத்தில் நான் வந்து கதை எழுதியிருக்கேன். ஸோ ரொம்ப இப்போ இது வந்து த்ருவாவோட அஞ்சாவது படம். கடவுள் புண்ணியத்தினால இதுவரைக்கும் வந்த எல்லா படமும் நார்மல் ஹிட் அப்படின்னு சொல்கிறத விட பெரிய பெரிய பிளாக்பஸ்டர்ஸ் ஆயிருக்கு எல்லா படங்களும். ஸோ இந்த படத்துக்கு அவனுடைய ஃபேன் பேஸே வேறு மாதிரி இருக்குது. சின்ன சின்ன பசங்களுக்கு த்ருவான்னு அப்படி பிடிக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இமேஜ் இருக்கிற ஒரு பையனுக்கு என்ன மாதிரி கதை எழுதணும் அப்படிங்கிறது கொஞ்சம் மண்டையை உடைச்சிக்கிட்டேன். ஸோ நிச்சயமாக நான் இதுவரைக்கு கமர்ஷியல் படங்கள் நிறைய டைரக்டும் பண்ணியிருக்கேன், எழுதியிருக்கேன். இது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கமர்ஷியல் பிக்சர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். ஸ்க்ரீன் பிளேயே வேறு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். அப்புறம் எல்லாத்துக்கும் கூட பெரிய, இந்த படத்தில் ஒரு பெரிய ஹீரோன்னா என்னுடைய ப்ரொடியூசர் தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 125 கோடியாவது இந்த படத்துக்கு செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டிக்காக என்ன வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருடைய என்ன சொல்லுவாங்க, ஒரு படத்துக்கு இவ்வளோதான் பண்ணணும் அப்படி இருந்தாலும் அதை விட ஜாஸ்தி இந்த படத்துக்கு செலவு பண்ணி பண்ணியிருக்காரு. ஸோ நிச்சயமாக இது மக்களுக்கு 100% ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ஸோடு நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி த்ருவா ஆக்ட் பண்ண படம் செம திமிருன்னு சொல்லிட்டு இங்கே டப்பாய் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் கூட ஓரளவுக்கு நல்ல பேர். த்ருவா யார் அப்படிங்கிறது அந்த படத்தில் கொஞ்சம் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு நம்ம தமிழ் மக்களுக்கு. ஸோ நிச்சயமாக இந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதரவு அன்பு நிச்சயமாக இந்த
இந்த மார்ட்டின் டீம் மேலே இருக்கணும். அதுக்கப்புறம் வைபவி இங்கே உட்காந்துருக்காங்க, அவங்களும் இந்த படத்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஐ வெல்கம் யூ டு த தமிழ் இண்டஸ்ட்ரி வைபவி, ஆல் தி பெஸ்ட். ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, நான் படம் பார்த்துட்டேன். அண்ட் இப்போ இந்த 3ஆம் தேதி வந்து ஒரு சாங், இப்போ நீங்கள் பார்த்த சாங் வந்து ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் 3ஆம் தேதி. அக்டோபர் 11th தானே, இப்போ அக்டோபர் 11th நம்ம படம் ரிலீஸ், இது வேர்ல்ட் வைட் ரிலீஸ். இது ஆல்மோஸ்ட்டு 13 லாங்குவேஜஸில் டப் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ ஆக்ஷன் படங்கள் அப்படின்னா வந்து இன்டர்நேஷ்னலி யூனிக்காக இருக்கும், கதைகள் வந்து எந்த ஒரு நேட்டிவிட்டிக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆக்ஷன் படங்கள். ஸோ இது அப்படி தான், எந்த ஒரு நாட்டில் உட்காந்து பார்த்தாலும் அவங்க அது ரிலேட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு ஆக்ஷன் ஓரியன்ட் பிக்சர். அதுக்காக இதில் வெறும் ஃபைட்ஸ் அப்படின்னு இல்லாமல் ஒரு எமோஷன்ஸ், நல்ல எமோஷன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கதை. நான் பண்ணதுலேயே இது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அண்டு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பிரம்மாண்டம்னு சும்மா நம்ம சொல்லாமல் நீங்கள் அந்த பிரம்மாண்டத்தை பார்த்துட்டீங்க, ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. இதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஃபாரின்லேருந்து இதெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஒவ்வொரு பாடி பில்டர்ஸ் கூட எல்லாம் இன்டர்நேஷ்னல் பாடி பில்டர்ஸு அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு நடிக்க வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே வித்தியாசமாக பண்ணணும்னு நம்ம ப்ரொடியூசர் நினச்சி தான் பண்ணியிருக்கார் இந்த படம். அண்டு த்ருவா நான் சொன்ன மாதிரி இது அவருடைய 5வது படம். என்னுடைய பையன் அப்படிங்கிறது மாதிரி நான் அதுக்காக நான் சொல்லலை, ரொம்ப டெடிக்கேட்டடு இந்த படத்துக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போதுக்கு அந்த படத்துக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது அவனுடைய பாடி பார்த்தால. இந்த படத்தில் பார்த்தா 22 இன்ச்சஸ் ஆர்ம்ஸ் பண்ணிக்கிட்டு ரெடியாக இருந்தார். இதுக்கப்புறம் அடுத்த படம் இன்னொன்று நடந்துகிட்ருக்கு, அதுக்காக ஆல்மோஸ்ட் அப்படியே ஒரு 20-30 kgs குறைச்சிருக்கார் இப்போது. ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட் பையன், நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வேறு எந்த கேள்வி இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் அவரை. தேங்க்யூ வெரி மச். அதுக்குள்ள ஓகே கேள்வி எல்லாம் லாஸ்ட்டில் தானே கேட்பீங்க. இப்போ நம்ம ஆனந்த் பேசுவார். சரிகமா சார்ந்த, தேங்க்யூ ஸோ மச். மணி சர்மா இசையில் KGF உடைய இசையமைப்பாளர் ரவி பசூர் பின்னணியில் படத்தில் 3 பாடல்கள் இருக்குது. செப்டம்பர் 3ஆம் தேதி தான் அந்த பாடல்கள் வெளியிட போகிறாங்க. சரிகமா ஆடியோ வாங்கிய ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி மார்ட்டின் வந்து ஒரு யூனிவர்சல் தீம், அக்ராஸ் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆகிற ஒரு தீம் இந்த படம். அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆகிற ஒரு தீம். இதோட ரீசெண்டாக அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் பாம்பேயில் நடந்தது, அதுக்கப்புறம் இமீடியட்டாக பண்ணுறது சென்னையில் உங்களை தான் மீட் பண்ணுறாங்க ப்ரெஸ் ஆஸ் அ டீம். அண்ட் சாங்கும் அவங்க வந்து சென்னையிலேருந்து லான்ச் பண்ணுன்ற மாதிரி ப்ரொடியூசர் சார் டிசைட் பண்ணார். ஸோ வி ஆர் லான்ச்சிங் த ஃபர்ஸ்ட் சாங் ஃப்ரம் சென்னை அப்பரண்ட்லி 3ஆம் தேதி 12:12 PM ஃபர்ஸ்ட் சாங் அது ரிலீஸ் ஆக போகிறது. நீங்கள் பார்த்த பாடல்கள் இந்த ஆல்பம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அக்ராஸ் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா போகுன்றதில் எனக்கு சந்தேகமே இல்லை. முதலில் ப்ரொடியூசர் உதய் மேத்தா சார் அவருக்கு மிக்க நன்றி, அவ்வளோ உழைச்சிருக்கார் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்காக. டெஃபினட்டாக இது வந்து வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டராக போகிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை, அவருக்கு மிக்க நன்றி. துருவ சர்ஜா சார் செம்ம சப்போர்ட்டிவ் ஆஸ் அ ஹீரோ, அண்ட் இந்த பாட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, தேங்க்ஸ் டு ஹிம். இதில் சந்தேகமே இல்லை, நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன், எல்லா சாங்ஸும் ஹிட்டாக போகிறதுல சந்தேகமே இல்லை. அர்ஜுன் சார் அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே, அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை, இஸ் அ லெஜண்ட். ஸோ எப்படி வந்திருக்குன்னு எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஹீரோயின் அவங்க
வைபவி, விஷிங் ஹர் அ பெஸ்ட். மியூசிக் டைரக்டர்ஸ் மணி சர்மா சார், சாங்ஸ் பண்ணியிருக்காரு ரவி பஸ்ரூர், ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பிரில்லியண்ட்டாக வந்திருக்கு இந்த படம். வெற்றி அடைப்போர் கண்டிப்பாக, இட்ஸ் கோயிங் டு பி வேர்ல்ட் வைட் பிளாக் பஸ்டர். நன்றி, தேங்க்ஸ். தேங்க்யூ சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் சர்வர் சுந்தரம், சக்கப்போடு போடு ராஜா என்று தமிழில் தெரிந்த முகம், பூக்களும் புன்சிரிக்கும் புது மலர் இவர், வானிலிருந்து அள்ளித்தளித்த அழகு நட்சத்திரம், மார்டின் ஹீரோயின் வைபவி சாண்டலி அவர்களை வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு தமிழ் புரிஞ்சது, பட் பேசுறதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஸோ ப்ளீஸ் பார்டன் மீ, ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. இட்ஸ் பின் ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் தட் ஐ ஹவ் நாட் பின் டு சென்னை, அண்ட் இட் ஃபீல்ஸ் ரியலி அமேசிங் டு மீட் யூ ஆல் டுடே ஃபார் மை அப்கமிங் மூவி மார்டின். திஸ் இஸ் அ வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ சின்ஸ் இட்ஸ் மை சாங் ரிலீஸ், and especially it's in Tamil language that we are releasing it today. And to share the first glimpse with all of you all, it's been a really amazing experience. Please support Pananga. And the rest, I think we all will have to wait for 11th of October to watch our film, Martin. Thank you. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் திசை எங்கும் ஒலிக்க போகும் ஒரு குரல், செந்நிற குருதியில் எரிமலையில் மரணத்தை மீட்டும் போர் வெறியில் முளைத்த வெற்றி வாகை, புதியதோர் உலகம் செய்ய புறப்பட்ட மாவீரன் மார்டின், தீபந்தம் கையில் கொண்டு பல நூறு படைகள் வந்தாலும் வெற்றி கோட்டையில் எழுந்தது நீயாக, நூற்றாண்டு கழித்தும் இன்பக் கனவுகளில் திறக்கும் கதவுகள், காற்றும் கடலும் நீரும் நெருப்பும் அண்ணாந்து பார்க்கும் இவரின் ஆக்ஷன் அதிசயம் மார்டின் ஹீரோ துருவா சர்ஜா. சாண்டில்வுட் நல்லி பெங்கியாகி பந்து தன்ன நடனே மத்து ஆக்ஷன் மூலக்கா ஆக்ஷன் பிரின்ஸாகி ஈக பேன் இண்டியா ஸ்டாராகி வெலது வருவா நம்ம திருவா சர்ஜா ரவரிக்கு ஸ்வாகதா சுஸ்வாகதா அழைக்கிறோம் பிரின்ஸ் திருவா சர்ஜா அவர்களை. கரெக்டா? இல் பந்திரோ எல்லா பத்திரிகர்த்தரிக்க மாத்தியம்மதவர்க எல்லோருக்கும் நமஸ்கார. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் துருவா சர்ஜா. தமிழில் என்ன ரெண்டாவது படம் இது. ஃபஸ்ட் படம் பேர் வந்து செமத்திமர். இது நெக்ஸ்ட் செகண்ட் மூவி பேர் வந்து மார்டின். இந்த படம் அக்டோபர் 11th ரிலீஸ் ஆக போகிறது. தயவு செஞ்சு எல்லோரும் என்கரேஜ் பண்ணுங்கள். I just want to thank all my technicians. Shekhar sir irkaringe, hi. So Shekhar sir, Shivarjan sir irkare, my producer Uthayke, Mehta sir, and Anand sir, and my heroine Vaibhavi madam. Senior technicians have worked in this movie. Ravi Varma stunts pannaru, Ram Lakshman master, and also Ganesh master stunts pannaru. And direction AP Arjun sir pannaru. I just want to thank my godfather, action king himself, Arjun Sarja. Enakkaga avar vandu enakku launch pannuvaru, and story screenplay sir na ellarku theriyum madri patriotic appadi ella irukku. So it was very, very big responsibility for the entire team, because enna Arjun uncle story idu. We have tried our best to execute his story and screenplay, and I think sorry enak tamil avala theliva varada try pandra. Dai senji ellaru October 11th pada paathu encourage pandringa na nammare. Thank you so much. Jai Shri Ram, Jai Anjaneya. துருவா சார்ஜா பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் பயங்கரமாக பின் எடுப்பார். ஆனால் ரொம்ப குழந்தை மாதிரி அவரோட பேச்சும் சரி அவரோட பிஹேவியரும் சரி ரொம்ப சைல்டு மாதிரி பிஹேவ் பண்ணுவார். இப்போ க்வெஸ்சன் ஆன்சருக்கான நேரம், ஒன்லி மார்டின் படம் தொடர்பான கேள்விகள் மட்டும் அதற்கான டைம். இப்போ புரியல என்னேம்மா இருக்கே
இது உடனே மீட் அப் பண்ணது தான் மிஸ் ஆயிருக்கு. எங்கேயோ சில நேரத்தில் மிஸ் ஆகிடும், விடுங்களேன் போட்டுக்கலாம், அவங்களுக்கு தெரியும் இல்லையா. போதும் சார். அர்ஜுன் சார், இந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? இல்லை இல்லை, நான் நடிக்கல. அந்த பக்கம் ஒரு மைக் கொடுமா, அந்த பக்கம். என்ன பேசுறேன்னு கேட்கல. அவருக்கு ஒரு மைக் கொடுங்களேன். யாருக்கு இந்த கேள்வி? எனக்கு தான். இல்ல, செம திமிரு ரிலீஸ் ஆகும் பொழுது உங்க மருமகனை ப்ரௌடா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க, த்ரூ சஜாவை. இப்ப உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆயிட்டாரு, உமாபதி ராமையா. ஸோ ரெண்டு பேரால் வந்து யார் பெஸ்ட் ஆக்ஷன் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு பேரையும் வச்சு நீங்க ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா? இப்போதான் நீங்க ஐடியாவே கொடுக்குறீங்க. நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. கேரண்டி, நல்ல நல்ல படங்கள், நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு. கேரண்டி நடக்கும் நீங்கள் சொன்னது. நன்றி, நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குங்க. இப்போ ஏன் மிரட்டக்கூடாது? மிரட்டக்கூடாது, மிரட்டாமல் சார். துருவா சார், ஒன்றும் இல்லை, அந்த சார்ந்த ஆக்ஷன் கிங்கு அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பிரின்ஸு, இது நாங்கள் அவர்கிட்டே பார்த்தோம், உங்கள்கிட்டையும் பார்க்குறோம். ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க, இது சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம். அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்வில் ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார், அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதுங்க. அவர் சொல்லி தான் அந்த சீனா சார்? இல்லை இல்லை, நிஜமாக சங்கர் குருவிலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் சார். அவர் சொல்லி தான் அந்த அந்த ஏன்னா முத்தம் வந்து எங்கே பார்த்தாலும் கொடுப்பாங்க, காலில் முத்தம் கொடுக்கறது கிஸ் பாதத்தில், அதுங்கிறது ஒரு பெக்குலியராக அதை பட முடியாது. நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது வந்து டிவைனிட்டி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுது. அண்ட் ஆல்சோ இன்னும் பிளட்ல இருக்குன்னு சொல்ல. தேங்க்யூ அர்ஜுன் சார். பதிமூணு லாங்குவேஜில் சார், வி ஹவ் டப் த ஃபிலிம், பட் ஆஸ் யூ நோ தட் சைனா ஹேஸ் காட் இட் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன், தே ரிலீஸ் ஓன்லி ஃபைவ் ஃபிலிம்ஸ் நவ் தே ஹவ் லிஃப்டட், வி ஆர் இன் டாக்ஸ், ஸோ பாசிபிலிட்டி இஸ் தேர். அர்ஜுன் சார், இங்கே 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 கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ. ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ ஓடிட்டுருக்கு. இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சுருவீங்களா? இது இந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க, நீங்கள் இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க. இல்லைங்க, இப்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன். இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன், என்னுடைய டாக்டர் வச்சு தெலுங்கில் பண்ணுற, தமிழ்லையோ இது எனக்கு கூடிய சீக்கிரத்தில் உங்களை எல்லாம் சந்திக்க போகிறேன் அந்த படத்தை சம்மந்தமாக. அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன், இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ நடந்துகிட்ருக்குல்ல, இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன், இது வர்றதுக்கு முன்னாடியே. ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்தில் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும். ஸோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா, இதில் நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முன்னாடி இருந்து நாட்டுப்பற்ற படங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூட அதுதான், இந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க, ஹராஸ் பண்ணிடுவாங்க, அதுலேயும் இதுதான் சொல்கிறோம். டைலாக் கூட நானே எழுதியிருக்கதில்ல. சரி, இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இப்போ நம்ம இங்கே பேசிகிட்ருக்கோம், பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அநியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா? நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ எல்லோரும் வந்து காப்பாற்ற முடியாது, ஒரு ஹீரோ அப்படிங்கிறவனை காப்பாற்ற முடியாது.
பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும். இப்போ நான் சொன்ன சீனு இங்கே படம் இன்னும் வரல, பட் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம், அதனால தான் சொல்கிறேன். இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிடுவார், ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துகிட்ருப்பான், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்ருப்பான், அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்க. இந்த பையனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? அவன் என்ன பண்ணிடுவான், இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போது ஒரு பொண்ணை பற்றி ஆதங்கமாக பேசிகிட்டு இருக்கும்போது, இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துகிட்ருப்பான், அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான், இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான், அதில் எவ்வளோ லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பார்க்குறான். ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கன்னியாக நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு 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 பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க, கண்ணில் கண் கலங்குவாங்க, இதெல்லாம் முடிஞ்சு போயிடுது. இம்மியட்டாக சேனல் மாறும், அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துடுவாங்க. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி தான் எல்லாருக்கும், ஈவன் டிவி சேனல்ஸும் அப்படி தான், ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம், ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லாக முடியுது, அது அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அங்கே முடிஞ்சு போயிடுது. ஸோ இப்படி இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும், ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும், நடந்துக்கிட்டு இருக்கு, அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தியாகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும், ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது. ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால் தாங்க முடியும். இது ஒருத்தரால் ஒரு இண்டஸ்ட்ரியால் இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது, எல்லா இடத்துலையும் நடக்குது. எல்லா இடத்துலையும் நல்லவங்க இருக்காங்க, எல்லா இடத்துலையும் கெட்டவங்க இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு ஃபீல்டில், ஒரு பேங்க்னு எடுத்துங்களேன், அங்கே இல்லையா, இன்னொரு நீங்கள் ஏதாவது நீங்கள் எடுத்துங்களேன், எந்த ஒரு தொழில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அங்கேயும் நல்லது இருக்குது, நல்லவங்க இருக்காங்க, அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க. ஸோ குறிப்பிட்டு இதுதான் இங்கே இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த உணர்வு இருந்து அது எல்லாரும் ஒட்டு மொத்தமாக முயற்சி பண்ணால் தான் இந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியும், குறைக்க முடியும். தெலுங்குல ஜூனியர் என்டிஆருக்கு முடிஞ்சு போச்சு, டான்ஸ் அவர் தான் வேகமா பண்ணுவாரு, எது அவரு இருக்க பாடிக்கா ஃபர்ஸ்ட் டைம் வர வேண்டாம்னாலும் திருப்பி அப்படி இல்ல, திமுறையில உங்க மறுபுள்ளியும் அதே மாதிரி தான் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்துலயும் மார்ட்டின்லயும் அந்த மாதிரி கொடுத்துருப்பீங்களா? இல்லை இல்லை, நிச்சயமாக இருக்கும். நீங்கள் பார்க்கல எவ்வளோதான், அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்குது அதில் பண்ணுவார். அதான் சொன்னேன், ரொம்ப டெடிக்கேட்டட், இஸ் அ வெரி வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். சாங்குன்னு சொன்னாலும் ஃபைட்டுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ, சாங் கூட அதே மாதிரி இருந்து அவர் பண்ணுவார். நீங்கள் பார்க்கலாம், நிச்சயமாக பார்க்கலாம், அதை விட நல்லாயிருக்கும் இந்த படத்தில். சார், ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு கேள்வி. சார், சைனா பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய மார்க்கெட்டு சினிமாவுக்கு, ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரியாட்டிசம், அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இந்த ட்ரெய்லர்லேயே எங்களால் பார்க்க முடிஞ்சுது. சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன். அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து 100% அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது? ஃபுல் ஃபிலிம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இந்தியா பாகிஸ்தான், இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன். So I don't think so we have targeted any country, it's just the characters, so I don't think so there will be any problem. டோட்டலாக குழப்பிட்டீங்க, டோட்டலாக குழப்பிட்டீங்க. அதான் அதான் அவங்க இதான்
இப்போ ஒருத்தருக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது. நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது. இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா, அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. ஸோ இல்லை, இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும். இப்போ ஜெய் ஹிந்த், அதுக்கு முன்னாடி நான் பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை. அப்படியே ஒன்றொன்னா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க, ஓகே நீங்கள் பண்ணலாம், நாட்டுப்பற்று படம் பண்ணலான்னு. அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி, இது ஒரு நல்ல மீடியா, நம்ம நல்ல விஷயத்தை சொல்லி பார்க்கலாம். அதுலேருந்தே யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான். நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? இல்லை, அதுக்குண்டான என்ன சொல்லுவாங்க, அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இது அதை சொன்னேன், ஒரு அரசியல்ன்னு அது வேறு, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பால் கேம். அது நமக்கு, அது நமக்கு சினிமா தான், சினிமா ஓகே, அதோட போகுது, ஹாப்பி. அர்ஜுன் சார், இப்போ துருவாக்காக இந்த கதையை நீங்கள் உருவாக்கிருக்கீங்க, சொல்லு உருவாக்கிருக்கீங்க, அந்த கதையில் ஒரு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க, இது ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அந்த முக்கியத்துவம் என்ன? ரெண்டாவது, ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்தி போகுது, அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க? இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க, இப்போ இங்கேயே சொன்ன மாதிரி இருக்கும். இன்னொன்று, ஓகே, உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு, இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு, ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது, இப்போது எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்குது, இப்போ கூட நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி, அது எந்த பாஷையில் இருந்தாலும் அது ஆக்ஷன் படங்கள், அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ஃபார்முலா மாதிரி, அது எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும். ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணியிருக்க எல்லா பாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அது அந்த மாதிரி சார். அர்ஜுன் சார், இப்போது வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க. நம்ம படம் இங்கே சார், இங்கே நம்ம படம் அந்த படம் 10ஆம் தேதி வருது, நம்ம படம் 11ஆம் தேதி வருது, அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்ஷன் கிங்கும் ஒரு பெரியல சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலானவர் தான், இன்றைக்கும் ஆக்ஷனில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த தைரியத்தில் மருமகப்புள்ள படத்தை லான்ச் பண்ணுறீங்களா? அந்த தைரியம்லாம் இல்லைங்க, இல்லை, அது பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்றைக்கி. அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணது, இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்ன பின்னேன்னு யோசிக்கலாம். எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர். இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும், போதும் ஆகிடும். இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்கில் பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலேயே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குண்டான ஒரு பிஸ்னஸுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும், நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு பேசணும் இதெல்லாம். ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம், ரஜினி சார் படம் அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம். ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. துருவா சார், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சனு. மாமா வந்து கொஞ்சம் காலங்காலத்து தான் பேட்ரியாட்டிசம், தேசபக்தி இதுக்கெலாம் வந்தாங்க, அது வரைக்கும் லவ் ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க. உங்களை 5வது படத்துலேயே அப்படி பேட்ரியாட்டிசத்துக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே, அது நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட பாணியில் செய்கிறதுக்கு என்ன அப்படின்றத சொல்லுங்க. இல்லை என்னன்னா, ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார். ஸோ ஐ காட் திஸ் மச் பிஃபோர், அவ்வளோதான். துருவா சார், இந்த படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்க கூட இருந்தப்போ எப்படி இருந்தது சார், என்ன சவாலாக இருந்தது? ஃபைட்டிங் தான் சவால், கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால். அவருக்கு அடிக்கிறது, அவர் என்னக்கு அடிக்கிறது, இதை கம்யூனிகேஷன், அவ்வளோதான். ஃபைட் மாஸ்டர் வந்து ராம் லக்ஷ்மண் மாஸ்டர் பண்ணார். ஸோ இட் வாஸ் கம்ஃபர்டபுள் வந்து. ஆ, அது இன்ஜூர்டு, ஆனால் அவர் குத்துனா ரியலாகவே வருது. ஐ மீன் லைக் இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் ரியல் ஃபைட் ஒன்லி, பட் யூ கேன் விட்னஸ் த மேட்னஸ் இன் திஸ் மூவி ஃபார் ஷுர். ஆல் தி பெஸ்ட் சார். இப்போ உங்கள் மாமாவை டைரக்டராக பார்க்க பிடிக்குதா இல்லை நடிகராகவே பார்க்க பிடிக்குதா? டைரக்டர், ஹீரோ, பத்.
ஃபஸ்ட்டு ஹீரோ தான். ஹீரோயின் மேம், உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன், டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, கவலைப்படாதீங்க. இவரோட முன்னணி படம்லாம் பார்த்துருப்பீங்க, சமத்துமரெலாம் பார்த்தப்ப இவரை பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. இப்படி ஒரு ஹீரோட ஜோடி ஆகிறோன்ற பயம் எதுவும் உண்டா? கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணுங்க ப்ளீஸ். ஆஜானு பகவா சிக்ஸ் ஃபீட்டில் இருக்கிறாரு பாடி. Honestly, I was actually a little scared on my first day of shoot. And but first day of shoot, I would tell you, it was a fight sequence and he was in his like full body and all. Then I was standing in front of him for the shot. And before the shot could start, somebody I could hear like, madam ready like that. And I didn't know who's talking to me. But then I somehow realized maybe it's Dhruva sir. So I turned around and he was like, madam, are you ready? So that sweet gesture that he showed me from the day one, that he called me madam. Yeah. So after that, I wasn't scared. பார்க்கதான் அப்படி, ஆனால் ஒரு குழந்தை மாதிரி அப்படி சொல்ல வரீங்க. சைல்டு, சைல்டு லைக், சைல்டு லைக். சார் அர்ஜுன் சார், அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி, இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் பார்த்தா எல்லா வார்த்தைகள் நீங்களே போட்டு கொடுப்பீங்க சார். இந்த கேள்வி இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கேள்வி, இவங்க ரெண்டு பேர் காஸ்டியூம் பார்த்தா இங்கே ஒரு பிரபல கட்சியோட கலர் ஞாபகம் வருது. உங்கள் காஸ்டியூமும் சேர்த்து பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஒரு கட்சியோட ஞாபகம் வருது. ஏதாவது பிளான் பண்ணி பண்ணதா? இல்லை ஒரு குரூப் போட்டோ